திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் சாலையோரம் குப்பைகள் குவிந்து காணப்படுகிறது. குறிப்பாக காமராஜபுரம், இறைச்சி மசா நகர் ஆகிய பகுதிகளின் சாலையோரத்தில் அதிக அளவில் குப்பைகள் மலை போல் குவிந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு குவிந்து கிடக்கும் குப்பைகள் காரணமாக கடும் துர்நாற்றம் வீசி காணப்படுவதோடு அந்த பகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவி வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சாலையோரம் தேங்கி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சாராகரனூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவரது மனைவி மாது மற்றும் காளியப்பன் என்பவரது மகன் குமரேசன் ஆகியோர் கால்நடைகளை வைத்து பராமரிப்பு செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை வைத்துவிட்டு வீட்டிற்கு தூங்க சென்றுள்ளனர். இதையடுத்து மாடுகள் அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்து வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்த அவர்கள் மின்கம்பி அறுந்து மாடுகளின் மீது விழுந்து தீப்பற்றி எரிந்து உயிரிழந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து அறிந்து வந்த பாரூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், மின்சாரத்துறையினர் அலட்சியம் காட்டியதன் காரணமாக இந்த விபத்தில் பசுமாடுகள் இறந்ததற்கு காரணம் என்றும் இதற்குரிய இழப்பீடுகளை உடனடியாக வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரத சப்தமி உற்சவத்தின் முதல் வாகன புறப்பாடாக மலையப்ப சுவாமியின் சூரிய பிரபை வாகன புறப்பாடு இன்று காலை திருப்பதி மலையில் நடைபெற்றது. சூரிய பிரபை வாகன புறப்பாட்டை முன்னிட்டு கோவிலில் இருந்து எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தை அடைந்து சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து நடத்தப்பட்ட தீபத்தூப நைவேத்தியங்களுக்கு பின் கோவில் மாடவீதிகளில் பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே அதிகாலை முதல் ஏழுமலையானின் சூரிய பிரபை வாகன சேவை நடைபெற்றது. அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வட்டம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள பெரும்பாலான குடியிருப்பில் தனிநபர் கழிவறை கட்டியதாக கணக்கு காண்பித்து அதிகாரிகளின் துணையுடன் ரூபாய் 12,000 மானியம் மட்டும் பயனாளிகளுக்கு அதிகாரிகள் பெற்று தந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 2018 ஆண்டு ஊராட்சியில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு தற்போதுதான் அவர்களது வங்கி கணக்கில் மானிய தொகை செலுத்தப்பட்டுள்ளது. மானிய தொகை செலுத்தப்பட்ட பெரும்பாலான பயனாளிகள் வீடுகளில் தனிநபர் கழிப்பறை கட்டப்படாமல் உள்ளது. எனவே கழிப்பறை கட்டாமல் காட்டியதாக கணக்கு காண்பித்து முறைகேடில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனி அடுத்த நெய்காரன்பட்டி கிராமத்தில் பழமையான ஹைகோர்ட் பத்ரகாளியம்மன் கோவிலில் இன்று குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குடமுழக்கு விழாவில் கலந்து கொண்டு பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இந்நிலையில் குடமுழக்கு விழாவில் கலந்து கொள்ள நெய்காரன்பட்டியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கோவில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். கோயில் குடமுழக்கு விழா அழைப்பை ஏற்று இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த 50 மேற்பட்டோர் சீர் வரிசையுடன் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். இஸ்லாமியர்களை கோவிலுக்குள் வரவைத்து சீர்வரிசைகளை ஏற்றிக்கொண்டு மரியாதை செலுத்தினர். கோயில் குடமுழக்கு விழாவில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணைந்து கொண்டாடினர். பெரம்பலூர் ரோவர் பள்ளி வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட முன்னோடி வங்கி மற்றும் அனைத்து வங்கிகள் இணைந்து நடத்திய கல்வி கடன் முகாம் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் பேசிய ஆட்சியர், கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 888 கோடி மாணவிகளுக்கு ரூபாய் 32 கோடி கல்வி கடன் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களின் பொருளாதார நிலையால் அவர்களின் உயர்கல்வி கனவு கரைந்துவிடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு கல்வி கடனுதவி வழங்கிட வேண்டுமென முதலமைச்சர் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் அனைத்து வங்கிகளின் ஒத்துழைப்புடன் சிறப்பு கல்வி கடன் முகாம்கள் பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து நடத்தப்படுகின்றன என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட 29 மாணவர்களுக்கு ரூபாய் 98.88 லட்சம் மதிப்பீட்டில் கல்வி கடனுக்கான ஆணைகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும்
அனைத்து வங்கிகள் இணைந்து கல்லூரி மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் நடத்திய மாபெரும் கல்விக்கடன் முகாமை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்து 233 பயனாளிகளுக்கு ₹6.74 கோடி மதிப்பிலான கல்வி கடனுதவிகளை வழங்கினார். அப்போது வேலையற்ற இளைஞர்களுக்கான தொழில் கடனுதவி வழங்கும் திட்டத்தில் தமிழகத்தில் முதன்மையான மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் திகழ்கிறது என்று பெருமையாக கூறினார். செங்கல்பட்டு மாவட்ட பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து மாபெரும் கல்விக்கடன் வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் 300+ மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், கல்லூரி மாணவ மாணவிகள் ₹7.50 லட்சம் வரை கல்வி கடன் பெறுவதற்கு எந்த பிணைப்பும் இல்லாமல் கடன் பெறலாம். வித்யாலட்சுமி இணையதளம் வாயிலாக எவ்வாறு கடன் விண்ணப்பிக்கலாம் என விவரிக்கப்பட்டுள்ளது. இம்முகாம் மூலம் சுமார் 24 மாணவர்களுக்கு ₹21.32 கோடி மதிப்பிலான கல்வி கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்று பேசினார். நாமக்கல் மாவட்டம் எரும்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட முத்துக்காப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் அருண் ராஜேஷ். இவர் சேந்தமங்கலம் வட்டாட்சியரை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ரெக்கியாம்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கடந்த 2020 சேந்தமங்கலத்தில் உள்ள நில அளவை பிரிவுக்கு பணம் செலுத்தப்பட்டது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக சேந்தமங்கலம் வருவாய்த்துறை சார்பில் எவ்வித நில அளவை பணிகளும் நடைபெறவில்லை. எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அவர்களுக்கு துணை போகும் சேந்தமங்கலம் வட்டாட்சியரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கீழ்குரூஸ்பேட் பகுதியில் பாஸ்கர் என்பவரின் வீட்டில் திடீர் மின்கசிவு ஏற்பட்டது. இதில் வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் தீக்கிரையானது. உடனே தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வீட்டிலிருந்த பாஸ்கரன் என்பவரை உரிய நேரத்தில் தண்ணீர் எடுத்து துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றினர். மேலும் தீப்பற்றிய வீட்டை தண்ணீர் எடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.